ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் அடிங்கப்பா சேனல். நான் அவங்க தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம்னா, மாடி தோட்டம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது பார்ட் ஒன். இது பார்ட் டூ. அது வந்து சென்னையில எடுத்தது, இது வந்து எங்க ஊர்ல சேட்பட்டில எடுத்தது, எங்க அத்தை வீட்டுல. இதுல வந்து நிறைய வெரைட்டி செடிலாம் இருக்கு, டிராகன் ஃப்ரூட்லாம் இருக்கு, ஆரஞ்சு மரம்லாம் கூட இருக்கு. இப்போ அதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெயிட் வெயிட் வெயிட், நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் இருக்காது, ஆல் பண்ணுங்க. அப்போ நான் போற நோட்டிபிகேஷன் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து வீட்டிலே முளைச்ச காலிஃப்ளவர் பூ, பார்க்கவே செம்மையாக இருக்குங்களா. வீட்டிலே எல்லாமே கடையில் வாங்கி எந்த மருந்து கெமிக்கல் வந்து கலக்கத்தில்லை, வீட்டில் எல்லாத்தையும் உரம் ரெடி பண்ணி போடுவாங்க. இது சின்னது, இன்னும் முளைக்கலை. இது வந்து என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு முள்ளிங்கி. இது வந்து கொய்யா மரம், இது வந்து நாட்டு கொய்யா மரம், சின்னதாக தான் இருக்குது. நாங்கள் டப்பாலே வச்சுருக்கோம், இதிலும் காய் வச்சுருக்காது, பட் இப்போ இல்லை. இது லெமன் செடி இருக்கு, நிறைய காய் வச்சிருந்துச்சு, அதை இப்போ பிரிச்சுட்டாங்க. இப்போ அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி இருக்குது, சிவப்பு மிளகாவும் இருக்குது, பச்சை மிளகாவும் இருக்குது. கொஞ்சம் கிள்ளி போடலே காரம் சும்மா செம்மையாக இருக்குது, பச்சை மிளகா காரம். தோட்டத்தில் பூவுங்க இருக்கிறதுனாலே அது ஒரு தனி கெத்து தான், அப்போ தான் தோட்டத்துக்கே ஒரு அழகு வரும். ஸோ அந்த அழகை முக்கியமாக கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் பூ. அப்படியே பார்த்திங்கன்னா முருங்கை மரம், இதுலேயும் சின்னதாக தான் இருக்குது பட் நிறைய கலா வச்சுருந்துச்சு. கீழே பார்த்திங்கன்னா அப்படியே தக்காளி செடி, பட் இப்போ எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க. பட் அதை பறித்து தான் கடையில் எதுவும் வாங்க மாட்டோம், வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடி குண்டு பச்சை மிளகா பார்த்தோம், இது வந்து இது நீட்டாக இருக்க பச்சை மிளகா. அப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி, மல்லிகைப்பூ வச்சுருந்துச்சு இப்போ பிரிச்சுட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய். மாடி தோட்டம் வச்சுருந்தாலே வீட்டில் எல்லாமே முளைக்குது, ஸோ கடையில் வாங்கணும்னு அவசியம் எதுவுமே இருக்காது. வெண்டைக்காவும் செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு செஞ்சும் போது. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளை முள்ளிங்கி, அப்படி தக்காளி, கத்திரிக்காய், அப்படியே மேலே பார்த்திங்கன்னா பாவக்காய் கொடி போகுது. பாவக்காய் வச்சுருந்துச்சி பறிச்சுட்டாங்க. இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது ஒன்று மட்டும் இருக்குது, அதுவும் இன்னும் ரெண்டு நாளில் பறிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவரைக்காய் கொடி பார்த்துன்னு இருக்கோம், அவரைக்காயும் வச்சிடுச்சு. எல்லா வகையான காய்கறி செடிகளும் இருக்குது, பழ வகைகளும் இருக்குது. கேமரா செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. இது வந்து ஃபோனில் தான் எடுத்தது, நான் எந்த கேமராவும் யூஸ் பண்ணல. அவரைக்காயில் எந்த பூச்சியும் வைக்காது, அதுக்கான மருந்தும் நாங்களே ரெடி பண்ணிப்போம். அந்த மருந்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எதுன்னு பார்த்தீங்கன்னா கத்தாழை வச்சு தான் போடுவோம். நெக்ஸ்ட்டு ரோஜா செடி, ரெட் ரோஸ் இருக்குது, ஒயிட் ரோஸ் இருக்குது, எல்லோ ரோஸ் இருக்குது, இது வந்து பன்னீர் ரோஸு. ஓகே, இப்போ வந்து நம்ம தக்காளி செடி பார்க்கணும் இருக்கோம், அது தக்காளி பழுத்து போன தக்காளி செடிலாம் இருக்குது. நிறைய தக்காளியும் வைக்குது, ரோஜா பூ இருக்குது, காலிஃப்ளவர் இருக்குது, எல்லாமே வீட்டிலே முளைக்கிற வச்சு கடையில் எந்த பொருளும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது.
வீட்லேயே விதை போட்டு எல்லா வகையான பயிரும் வைக்கிற வச்சு கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. முருங்கன்னும் பக்கத்தில் இருக்கு, எல்லா முருங்கையும் வெட்டியாச்சு, பட் அதுலேயே அந்த சின்ன கலையிலே 10-15 காய் வைக்குது. ஓகே கைஸ், நான் செடிக்கு உரம் போடுவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, வீட்டிலே இருக்க கத்தாழியை எடுத்து அது தண்ணியில் வச்சு எல்லா செடிகளும் ஊற்றுவாங்க. ஸோ இதுவும் ஒரு உரம் மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி கீரை, இதுவும் கீரையை அரைச்சி சாப்பிடுவாங்க, நல்லது. இதில் ஒரு காய் இருக்கும், அது தான் லிஃப்டி காயின்னு சொல்லுவோம், சின்னதில் அதான் உதட்டில் தேய்ச்சிங்களான்னு இருப்போம். ஓகே, இது பார்த்திங்கன்னா கோழிக்கொண்ட பூன்னு சொல்லுவாங்க, கோழிக்கொண்ட செடி. எதுக்காகனா இது மாலையில் வச்சு கட்டுவாங்க, இதுவும் அழகுக்காக தான் கட்டுவாங்க பூ. தூதுவல் செடி வந்து இப்போது துவையலாகவும் சாப்பிட்லாம், சட்னியும் அரைச்சி சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கெலாம். இதில் ஒரு பாட்டாக இருக்குது, தூதுவல் அரைச்சி தொண்டையில் தடவி மாமங்கிட்ட பேச போகிற மணிக்கணக்கான அந்த அக்கா சொல்லுவாங்க. இதுலேருந்து தெரியும் எவ்வளோ மூலிகை செடின்ட்டு. இது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி செடி. ஸ்ட்ராபெரி நாங்கள் வளர்த்து நட்டு வச்சோம், பட்டு பார்த்தா எதிர்பார்க்காத அளவுக்கு செம்மையாக வந்துச்சு. இது ஓகே, வீட்டிலே முளைச்ச முள்ளங்கி, ஒயிட் முள்ளங்கியும் இருக்குது, ரெட் முள்ளங்கியும் இருக்குது. வீட்டிலே முளைச்சி அதை செஞ்சு சாப்பிட்றதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, கடையில் வாங்கினா அவங்க கூட அவ்வளோ டேஸ்ட் வராது நினைக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மரம், காயினும் வைக்கலை. ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு காய் வச்சிருச்சு, பட் அது இப்போதைக்கு இல்லை, அது பெருசாகிட்டேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா புதினா செடி, இதுவும் பெருசாகிட்டோன்னு இதுவும் வெட்டி சமையல் செஞ்சுட்டு திருப்பி அந்த வேறு நெட்டு வச்சா திருப்பி வளரும். இது வந்து கத்திரிக்காய் செடி, கத்திரிக்காய் வச்சிருந்துச்சு பட் இப்போ இல்லை, சின்னதாக தான் வளருது எல்லாமே. சின்ன செடியாக இருந்தாலும் கத்திரிக்காயெல்லாம் வைக்குது. இந்த செடி வந்து அழகு செடிக்காக தான், ரெட் கலரில் செம்மையாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இதுதான் ட்ராகன் ஃப்ரூட், சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இன்னும் முளைக்கல, ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கோம், வந்தோடனே அதுவும் வீடு எடுத்து போகிறேன் உங்களுக்கு. அடுத்தது அப்படியே பார்த்திங்கன்னா அவரைக்காய் இருக்குது, அவரைக்காய் கொடியும் செமையாக வளர்ந்துடுச்சு, அவரைக்காய் வச்சிச்சு. நெக்ஸ்ட்டு அறுவடை பண்ணி சமையல் செஞ்சு சாப்பிட்றது தான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, என்னடா இது மரத்தில் கவர் கவராக காய் சிக்குதுன்னு பார்க்குறீங்களா? இல்லை காய்ஸ், இது வந்து கோயக்காய் மரம். இது கோயக்காயெல்லாம் ஹெல்மெட் போட்டுன்னு இருக்குது, எதுக்காகனா அணில் வந்து கடிச்சிடக்கூடாதுல்ல, ஸோ அதுக்காக தான் கவர் போட்டு ஹெல்மெட் போட்டுன்னு இருக்குது. ஏன்னா கவர் வந்து மொத்தமாக கடிச்சிச்சுன்னா நம்மளுக்கு எதுவும் கிடைக்க மாறுது, ஸோ அதனால தான் மொத்தத்தையும் கவர் பண்ணலை, அணிலுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு நாங்களும் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருக்கோம். கொய்யா பழம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, இது வந்து வெத்தலை கொடி, வெத்தலை கொடி நல்லா பெருசாகவே
வீடு கீழே இருந்து மொட்டை மாடி வரலாம் வளர்ந்துடுச்சு. அடுத்தது அப்படியே அவரைக்காய் கொடி, இதுவும் நல்லா பதார் மாரி செம்மையாக வளர்ந்துட்டு இருக்கு. உள்ளே போய் ஏதோ அசைஞ்சிச்சு, பட் கேமரா வச்சு பார்த்தேன் ஒன்றும் தெரியல. ஓகே, இது வந்து மாதுளங்கன்று, ஏற்கனவே வச்சிருந்துச்சு பறிச்சிட்டாங்க, இப்போ திரும்பி பூ வச்சுருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஸ், நான் வந்து சொன்னல உங்களுக்கு எல்லோ ரோஸ், ரெட்டு, ஆரஞ்சு, எல்லா வகையான ரோஸும் இருக்குது இதில். பட் பறிக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை, அந்த அளவுக்கு ரோஜா பூ விற்குது.